ஹாய் குட்டீஸ், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டேர்ம் செகண்ட் யூனிட்டில் வாருங்க. லெட் அஸ் நோ கிராமர் பார்ட் பார்க்க போகிறோம். கன்ஜெக்ஷன் என்னது அப்படின்னா, ஒரு இணைப்பு சொல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம். ஏ கன்ஜெக்ஷன் இஸ் எ வேர்ட் தட் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். ஸோ இரண்டு வார்த்தைகளையோ அல்லது இரண்டு வாக்கியங்களையோ இணைக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் நம்ம கன்ஜெக்ஷன், இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த யூனிட்டில் நம்ம வந்து 5 கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 வேர்ட்ஸை பார்ப்போம். ஏஎன்டி அண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓஆர்ஆர் பியூடி பட். ஸோ இந்த மூணு வேர்டு இருக்குது பாருங்கள். அண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இதாவது ரெண்டு சொற்களை இணைத்து நம்ம சொல்லும்போது தமிழில் சொல்கிறதா இருந்தால் அப்படின்ற மீனிங் கொடுக்கும். இதுவும் அதுவும் ரெண்டும் சேர்ந்து, பென் அண்டு பென்சில், இந்த மாதிரி நம்ம சொல்கிறது. ஆர் எங்கே பயன்படுத்துவோம்னா, இது இல்லைன்னா அது. ஓகேவா? ஸோ பால் ஆர் பேட், இது இல்லைன்னா அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம், அதாவது என்கிட்ட இது இருக்குது ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா குட்டீஸ், இப்போ பாருங்கள் அது மூணு எக்ஸாம்பிளை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாய் வந்து கையில் வந்து பென்சில் வச்சுருக்கான், பேப்பர் வச்சுருக்கான், ரெண்டுமே அவங்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்போ ஹீ ஹேஸ் எ பென்சில் அண்ட் எ பேப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாய் பாருங்கள், அவன் வந்து கையில் வந்து பால் வச்சுருக்கான் அப்படி தானே, ஆனால் அவங்கிட்ட பேட் இல்லை. ஸோ பால் இருக்குது பேட் இல்லைன்னு சொல்லணும். அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பட்டு. அப்போ ஹீ ஹேஸ் எ பால் பட் நாட் எ பேட். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த கிட்ட பாருங்கள், ரெண்டு கையிலையும் வந்து ஆப்பிள் அண்டு பியர் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே இருக்குது, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டு யூ வாண்ட் ஆப்பிள் ஆர் பியர். ஓகே குட்டீஸ், இப்போ 3 கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டை பாருங்கள், பிகாஸ் அண்டு அஸ். ஸோ இது ரெண்டு எங்கே பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஐ கேனாட் கோ அவுட் பிகாஸ் இட் இஸ் ரெய்னிங். ஸோ மழை பெய்யறனால என்னால் வெளியில் போக முடியலை. ஹி மிஸ்டு த பஸ் பிகாஸ் ஹீ கேம் லேட். அவன் பஸ்ஸை விட்டுட்டியான், ஏன் தெரியுமா, அவன் லேட்டாக வந்தியான். ஷீ டிட் நாட் பை த புக், அவள் புக்கு வாங்கலை. பிகாஸ் ஷி ஹேட் நோ மணி, ஏன்னா அவட்ட பணம் இல்லை. ஸோ இந்த மூணு சென்டென்ஸ்லையுமே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ரீசன் தான் வந்து செகண்ட் ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்குரிய ரீசனை தான் பிகாஸ்க்கு அப்புறம் வந்து வந்திருக்கும். அவன் போகலை, அதுக்குரிய ரீசன் வந்து மழை பெஞ்சிச்சு, பஸ்ஸை விட்டுட்டியான், அதனால் ரீசன் என்னது, லேட்டாக வந்தியான். ஸோ அதே நேரம் புக்கு வாங்கலை, மணி இல்லை. ஸோ அந்த ரீசனை சொல்லக்கூடியது தான் வந்து நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸோ எங்கே யூஸ் பண்ணணும்னு பாருங்கள், பிரியா வாஸ் சிக், ஸோ சி கன்சல்டட் எ டாக்டர். பிரியாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவள் டாக்டரை கன்சல்ட் பண்ணான். முதல் வந்து ரீசன் சொன்னோம், இப்போ ரிசல்ட்டை சொல்கிறோம். உடம்பு சரியில்லை, அந்த இதுக்குரிய காரணமாக அவங்க போனாங்க. ஹீ கேம் லேட், ஸோ ஹீ மிஸ்டு த பஸ், அவள் லேட்டாக வந்தியான், அதனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லேட்டாக வந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட ரிசல்ட்டு தான் வந்து மிஸ்டு த பஸ், ஓகேவா? ஷி ஹேட் நோ மணி, அவட்ட பணம் இல்லை. ஸோ ஷீ டிட் நாட் பை த புக், பணம் இல்லாததுனால புக்கு வந்து வாங்கலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே குட்டீஸ், இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பிகாஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதனுடைய ரீசனை சொல்லும்போது பிகாஸ், அதோட ரிசல்ட் வரும்போது, அப்போ ரிசல்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஈவெண்ட்டுனா ஸோ யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள், த கேட் வாஸ் ஹங்க்ரி, அந்த பூனைக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு, பசியாக இருந்தால் என்ன செய்யும், சாப்பிடும். அப்போ அங்கே பிகாஸ் வருமா ஸோ வருமா, ஸோ இட் ஏட் எ ஃபிஷ். செகண்ட் ஒன், ஐ வாஸ் ஆன் லீவ், ஸோ நான் லீவில் இருக்கேன், எதுக்கு நான் லீவ் போட்டேன், பிகாஸ் ஐ ஹேட் எ ஹெட் ஏக். ஸோ இந்த இடத்துல நம்ம ரீசன் சொல்லியிருக்கனால பிகாஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஹி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் த டாக், அவனுக்கு நாயை பார்த்தாலே ரொம்ப பயம். ஸோ ஹி ரேன் அவே, ஸோ அதோட ரிசல்ட் பயந்ததுனால ஓடுறியான். ஸோ அங்கே ஸோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி வென்ட் டு ஹோம் இயர்லி, வீட்டுக்கு அவள் வேமாவே போயிட்டா, எதுக்கு வேமா போனால், ஏன்னா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக. அப்போ ரீசன் சொல்கிறோம், பிகாஸ் ஷி ஹேட் டு அட்டன் ஃபங்க்ஷன். குட்டீஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்
ஓகே, இப்போ பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ் பிகாஸ் அண்ட் ஸோ, இது ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஹீ ஏட் டூ சாக்லேட்ஸ், அவன் வந்து ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டியா. ஹீ காட் காஃப், அவனுக்கு இருமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், அவை சாக்லேட் சாப்பிட்டதுனால தான் அவனுக்கு இருமல் வந்துச்சு அப்படி தானே. ஸோ அப்போ அதனுடைய ரிசல்ட்டு அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ, சூப்பர் குட்டீஸ். ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், த ராட் ரான் ஃபாஸ்ட், ஸோ அந்த எலி வந்து வேகமாக ஓடிச்சு. எதுக்கு? ஏ கேட் வாஸ் சேசிங் இட், அந்த பூனையை விரட்டுறதுக்காக. ஸோ பிகாஸ் ஏ கேட் வாஸ் சேசிங் இட், ஸோ பூனை வந்து விரட்டினதுனால எலி வேகமாக ஓடிச்சுன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹி மிஸ்டு ஹிஸ் பர்ஸ், அவனுடைய பர்ஸை வந்து அவன் தொலைச்சிட்டியான், அதனால் அவன் சோர்வாக இருந்தான். அப்போ வந்து இங்கே வந்து ரிசல்ட்டை சொல்கிறோம், ஸோ ஹி வாஸ் சேடு. ஓகே, டாம் லெஃப்ட் த கிளாஸ், டாம் வந்து கிளாஸை விட்டு போயிட்டியான், ஏன்னா ஹி வாஸ் சிக்கு. அப்போ இங்கே என்னது ரீசன் சொல்ல போகிறோம்? அப்போ பிகாஸ். நெக்ஸ்ட், ஹி லாஸ்ட் த கீ, அவன் வந்து கீயை தொலைச்சிட்டியான். ஹி குட் நாட் ஓப்பன் ஹிஸ் ரூம், அப்போ தொலைச்சதுனால ரூமை திறக்க முடியல. அப்போ இங்கே ரிசல்ட் சொல்கிறோம், அப்போ சோ போடணும். ஓகே, குட்டீஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிகாஸ் அண்ட் சோ? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.